ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்லணை தான் சுற்றி பார்க்க போகிறோம். திருச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் தவிர்க்க முடியாதது, கண்டிப்பாக பார்க்க வேண்டியது கல்லணைன்னு சொல்லலாம். இங்கே வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்தளவுக்கு பொழுதுபோக்கிற்கான இடங்கள் இங்கே நிறையவே இருக்குது. என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, அதை தான் நம்ம இன்றைக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம அந்த கல்லணை பாலத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டாலே அப்படியே பார்க்கலாம் பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி ரம்மியமாக இருக்கும், ஃபுல்லாக தண்ணி போகிறது, மற்ற எந்த ஞாபகமும் நமக்கு வராது. அதில் பார்த்திங்கன்னா நடுவில் அங்கங்கே சிலைகளும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க, அதே வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். நீங்கள் நடக்க ஆரம்பித்தாலும் நம்ம அதை ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறதுக்கு ஒரு 2 hours கிட்ட ஆயிரும் பொறுமையாக பார்த்தோம்னா. இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிளேஸ்னு கூட சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, ஹோட்டல்ஸ் பக்கத்தில் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது, சாப்பாடு நம்ம எடுத்துகிட்டு தான் போகணும் அவசியம் இல்லை. இல்லை குட்டீஸ் வராங்கன்னா பிக்னிக் மாதிரி நம்ம டிஃபன் எடுத்துகிட்டு போய் கூட அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரேட்டு, நம்ம ஊரில் எப்படி வாங்குவோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. டூரிஸ்ட் ஸ்பாட்னா டபுள் ட்ரிபிள் காஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக, அந்த மாதிரிலாம் இல்லை, என்ன நார்மலாக தான் போட்டு வச்சுருந்தாங்க. கல்லணையோட என்ட்ரன்ஸில் நிறைய கேம்ஸ் இருக்குது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் போகக்கூடிய கேம்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஒன்று ரெண்டு இல்லை, ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது, அதுக்கு இன்னும் நம்ம நிறைய பேருக்கு பார்க் இருக்கிறதே தெரியாது. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது, அதுக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் நான் அதில் வந்து கடைசியாக ஆட் பண்ணுறேன். இதுவரை பார்த்ததுலேயே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நந்தி ஸ்டாச்சு வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெண்ணோட சிலை, ஆணோட சிலை, அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனோட ஸ்டாச்சு வந்திருக்கும் நடுவில். அந்த மாதிரி நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். அடுத்து இப்போ அகத்தியர் சிலை வருது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரசித்து பார்க்க வேண்டிய பிளேஸ். எதுவுமே ரிப்பீட்டட் வீடியோஸ் கிடையாது, எல்லாமே புது புது இடத்துக்கு போகிறப்ப அந்த பாலம் கிராஸ் பண்ணுறப்ப எடுத்த வீடியோ தான் பாருங்கள். இதுவே எவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது புதுசு புதுசாக. இப்போது இங்கே கூட வந்து பார்த்திங்களா இந்த சிலை அவ்வளோ அழகாக இருக்குது. அது மாதிரி டைம் வந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, சன்செட் ஆகிற டைமு. இதில் கூட அங்கே மக்கள் வந்து வந்துக்கிட்டோம் போய்கிட்டோம் அந்த மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு கிளான்ஸ் நீங்களும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அடுத்து டேம்லேருந்து மதகு வழியாக தண்ணி எப்படி ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்றத நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். நம்ம பாலத்தில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோனாலே சுற்றி தண்ணி தான், கடலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி. எங்கிட்டு திரும்பி பார்த்திங்கனாலும் எல்லா சைடும் எல்லா டைரக்ஷன்லேயுமே உங்களுக்கு தண்ணி தான் தெரியும். அது இல்லாமல் நடந்துட்டுருக்கிறதும் நான்ஸ்டாப்பாக வண்டி போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து கார் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் போகும்போது நம்ம சன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் அந்த தண்ணியில் தெரிகிறத அழகாக பொறுமையாக பார்க்கலாம். மதிய டைம்னால் பார்க்க முடியாது வெயிலில் நின்று. ஸோ இந்த மாதிரி டைமில் போனோம்னா இதை அழகாக ரசிச்சுட்டே இருக்கலாம். நீங்கள் இப்போ கேட்குற சவுண்டு வந்து அந்த தண்ணியோட ஒரிஜினல் சவுண்டு, பேக்ரவுண்டில் கேட்குறீங்களே அது நான் எதுவுமே ஆட் பண்ணல. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன் தண்ணியோட சவுண்டை. இதில் நீங்கள் அதை எவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அதை வந்து ஆனில் வச்சுருக்கேன். கல்லணையை நேராக போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, நான் அவங்களால முடியாது, அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நேரில் பார்க்குற எஃபெக்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய தண்ணி இருக்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் இதில். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள், இதை பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு. தண்ணி திறந்து விடுற இந்த இடத்துக்கிட்ட நம்ம கீழே இறங்கி போய் பார்க்கலாம், குளிக்கலாம். ரொம்ப அதிகப்படியாக தண்ணி வரப்போ அதை அவங்க பிளாக் பண்ணி வச்சிடறாங்க விடாமல். மற்றபடி மற்ற எல்லா நேரத்துலேயும் நார்மலாக தண்ணி வர நேரத்தில் மக்களை வந்து அலோவ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும், கீழெல்லாம் நிற்பாங்க, உள்ளே வந்து இருப்பாங்க. அதை பயமாக இருக்கவங்க மேலே இருந்தே கூட பார்த்து ரசிக்கலாம். அதோடு சேர்ந்து நம்ம உள்ளே இறங்கணும்னு விருப்பம் இல்லாதவங்க சைடில் ஒரு கால்வாய் மாதிரி அங்கே டேம்லேருந்து வர தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்கு. கீழே டைரெக்டாக டேம்லேருந்து வர தண்ணியை தொட்டு பார்க்க முடியாதவங்க இதில் போய் இறங்கி நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த அளவு ஸ்பீடு இல்லை, பட் இதுவும் ஸ்பீடாக தான் இருக்குது. இது கிராஸ் பண்ணி தான் டேம்லேருந்து ஒரு தண்ணியை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு இதை அப்படியே நடந்து இதில் போக முடியாது, இதுக்கு மேலே பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இதில் கொஞ்சம் பாலத்தை கிராஸ் பண்ணி தான் நம்ம டேம்லேருந்து வர தண்ணியை டைரெக்டாக பார்க்க முடியும். அப்புறம் இங்கே கரிகாலச்சோள மன்னனோட சிலையை பார்க்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராட்டனை சொன்னேன் இல்லையா குழந்தைங்களுக்கு, அதில் சும்மா ஒரு வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பார்க்கலாம். இது என்ட்ரன்ஸில் இருக்க பார்க்கோட வீடியோ, இதில் தான் குழந்தைங்களுக்கான எல்லா கேம்ஸும் இருக்குது. இந்த பார்க் பார்த்திங்கன்னா
இதுக்குள்ளே வந்து சும்மா ஊஞ்சல் ராட்டனம் அந்த மாதிரி தான் இருக்குது. சிட்டிங் ஸ்டோன் வந்து நிறையா இருக்குது. இது தனியாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனதுக்கு அப்புறமேட்டு வரும். இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஸ்டாச்சூஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லணை பக்கத்துலேயே கரிகாலச்சோழன் மணிமண்டபம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மன்னனோட ஸ்டோரியை இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் அழகாக ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அப்புறம் அவருடைய சிலையும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.